நம்ம பின்னாடி ஒரு சூப்பரான பஸ் நின்றுருக்கு. ஸோ என்ன பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனி டு சென்னை நமக்கு போகிற ரெகுலர் சர்வீஸ் கொடுத்துட்டுருக்கிற சுகாரா டிராவல்ஸ். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா மழை நினைஞ்சிட்டு எங்கடா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழனியில் தாங்க இருக்கோம். ஸோ பழனியிலேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆம்னி பஸ் பிளாக தாங்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல எங்கேயோ பஸ் ஸ்டாண்டே எங்கேயுமே காணவேன்னு சொல்லி பார்ப்பீங்க. நம்ம பின்னாடி ஒரு சூப்பரான பஸ் நின்றுருக்கு. ஸோ என்ன பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனி டு சென்னை நமக்கு போகிற ரெகுலர் சர்வீஸ் கொடுத்துருக்கிற சுகாரா டிராவல்ஸ், இவங்களோட பஸ்ஸில் தாங்க இன்றைக்கி நம்ம பழனி டு சென்னை ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் பற்றி, பஸ் டைமிங்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட்டு பழனியில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் இருக்குது. சரி வாங்க, அப்படியே நம்ம வந்து உள்ளே போயிட்டு நம்ம ட்ராவல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியருக்குள்ளே போயிட்டு நம்ம உள்ள ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமெனிட்டிஸ் எல்லாமே சொல்கிறோம். அந்த பஸ்ஸஸ் பற்றி, பஸ் பாடி பில்டு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக சொல்கிறேன், வாங்க. ஸோ நமக்கு கீழே மேட் போட்டிருக்காங்க, அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்னிங்ஸும் கொடுத்துருக்காங்க, மிடிலையும் ஸ்டெப் லைட்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு பர்த்ஸோட நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா லைட்னிங்ஸில் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்கே அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு லோகோ மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க லைட்னிங்ஸில். அப்படியே மேலே குட்டி குட்டி லைட்னிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நமக்கு கர்டன்ஸில் ப்ரைவசி கர்டன்ஸ்லாம் நமக்கு வந்துன்னா எல்லா பர்த்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பார்த்திங்கன்னா 13.5 meters லென்த்துங்க. பார்த்தீங்கன்னா 6 rows பார்த்திங்கன்னா இருக்கும், 36 berths மொத்தமாக இந்த பஸ்ஸில் இருக்குது. அப்படியே வாங்க நம்ம அப்படியே பர்த்ஸில் போயிட்டு பர்த்ஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட்டு சீட்லாம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ சைட் அப்பரில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இது தாங்க நம்ம சீட்டு. ஸோ சீட்ஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்படியே பார்த்துடலாம். நான் வந்து சிங்கிள் சீட்லேயே உங்களுக்கு காட்டுறேன், டபுள் சீட்டை வந்து லைட்டாக மேலோட்டமாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கால் வைக்கிற இடத்துக்கு மேலே நமக்கு ஒரு லக்கேஜ் பேக் வைக்கிற அளவுக்கு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அண்டு காலுக்கு மேலே நமக்கு ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே நல்லா சூப்பராக நல்ல லென்த்தாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பெட் ஸ்பெட்ஸில் பார்த்தீங்கன்னா சுகாரா ட்ராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. அது பில்லோ கவர்லேயும் பார்த்தீங்கன்னா சுகாரா ட்ராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு பில்லோ கவர் போட்டு ஒரு சூப்பராக பில்லோ கொடுத்துருக்காங்க.
அப்படியே வந்து நமக்கு ஒரு பிளாங்கெட், திக்கான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. எலிவேட்டட் பில்லோ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கிடையாது, லைட்டாக தான் இருக்குது. பேக் ரெஸ்ட்டு லெதரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஏசி வெண்ட்டு நமக்கு அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ரீடிங் லைட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதே போல் தாங்க டபுள் பர்த்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருவாங்க. அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கும். இடையில பார்த்தீங்கன்னா ப்ரைவசி கர்டன்ஸ் போட்டுக்கலாம் மாதிரி நமக்கு வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க, பட் வந்து போடலை. ஸோ நமக்கு பர்த்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பில்லோ வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே அதே மாதிரி தாங்க டபுள் பர்த்லேயும் எல்லாமே சேம் தாங்க. யூஎஸ்பி டைப், ப்ளக் டைப்பு எல்லாமே நமக்கு, சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க. பஸ்ஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸும் இருக்குது, ஸ்டாப் பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க, ஹேமர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? முருகே சார். நீங்கள் எவ்வளோ நாளாக டிரைவராக இருக்கீங்கண்ணா? எத்தனை வருஷம்? நான் 10 வருஷமாக டிரைவராக. இந்த சுகாரா ட்ராவல்ஸ் இல்லைங்கண்ணா? 2 வருஷம். அப்படிங்களாண்ணா. இந்த பஸ் போகிற ரூட்டுங்கண்ணா? பழனி டு திண்டுக்கல் சென்னை. ஓகேங்கண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து எல்லாமே சூப்பராக உங்களுக்கு காட்டிட்டோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து சூப்பராக போய் ட்ராவலிங் கண்டினியூ பண்ணலாம். பழனி டு சென்னை சூப்பராக நம்மளோட சுகாரா ட்ராவல்ஸோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியே நமக்கு செம மழை பெய்யுதுங்க. ஸோ அதனால் அப்படியே உள்ளேருந்தே பேசிடலான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே கரெக்டாக பழனியிலேருந்து நமக்கு 8:30 இங்கே பஸ் கிளம்பி நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் சென்னை கிளாமாகமும் போகும், கோயம்பேடும் போகும். கரெக்டாக கோயம்பேடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10 சொல்லி டைம் போட்டிருக்காங்க. ஸோ எந்த டைமிங்கில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க, சீட்டர்லாம் எதுவுமே கிடையாது. 2+1 கான்ஃபிகரேஷன்ஸ் ஏசி ஸ்லீப்பர் பர்த்துங்க, மொத்தம் 36 பர்த்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு பஸ் பற்றின டீட்டெயில்ஸும் அது லைட்டாக பார்த்தலாம். பஸ் பார்த்திங்கன்னா அசோக் லேலனுடைய சக்தி கோச், அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு கரூரில் இருக்க சக்தி கோச் இவங்களோட பில்ட்ல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகாரா ட்ராவல்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பழனி டு சென்னை, சென்னை டு பழனிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் சர்வீஸ் கொடுத்துட்டு வராங்க. டே சர்வீஸ் இவங்கள்ட்ட எதுவும் கிடையாது. ஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வீக் டேஸில் ஒரு ரேட் மாறும், வீக்கெண்ட்ஸில் ஒரு ரேட் மாறும். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற ரேட் பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸுக்கும் ஒரே ரேட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ எந்த ரேட் சேஞ்சுமே இல்லை. ஸோ நமக்கு பழனி டு சென்னை நமக்கு சிங்கிள் பர்த், அதாவது நம்ம வந்து சைடு அப்பரில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிள் பர்த்தோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 800. ஸோ நமக்கு ஜிஎஸ்டிலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ராவல் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஓன் வெப்சைட் சுகாரா ட்ராவல்ஸ் அவங்களோட ஓன் வெப்சைட்லேயும் புக் பண்ணிக்கலாம். ரெட் பஸ் பி பஸ்ஸில் கூட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிக்கலாம். நமக்கு கேன்டீன் பிரேக் பார்த்தீங்கன்னா இங்கே வட மதுரைன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, திண்டுக்கல் தாண்டி வட மதுரையில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்டீன் பிரேக் விடுவாங்களாம். ஸோ அதை நிறுத்துவாங்களாம் ரெகுலராக. ஸோ எத்தனை மணிக்கு போகுது அண்டு பார்த்தீங்கன்னா ரூட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைன் பை லைனாக வந்து காட்டலாம். அண்ட் வந்து நம்ம ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரூட்டில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் பழனி டு சென்னை. ஸோ நான் அதிகமாக இந்த ரூட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நைட் ரைடில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேபினில் காட்டலாம். ஏன்னா மழை பார்த்திங்கன்னா நான் செம்மையாக மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேபின் வந்து ஃபுல் ஸ்டிச் எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ எடுத்து உங்களுக்கு காட்டுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருச்சி பைபாஸ் வரைக்கும் எடுக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ இவங்க நிறுத்துகிற ரெஸ்ட் ஆஃப் நம்ம கேன்டீன் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. ஸோ அவங்க அந்த நிறுத்துகிற இடம் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம்.
சரி வாங்க அப்படியே சும்மா கேபிட்ரைட் சூப்பராக வந்து நம்ம கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு மழை பெய்யுது. அந்த மழையோடு சேர்த்து நம்ம கேபிட்ரைடை சூப்பராக என்ஜாய் பண்ணி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாம். செமஜில்னஸாக இருக்குது, ஆல்ரெடி ஏசி பஸ் வர வெளியே வர மழை பெய்யுது. ஸோ இன்னும் கூலிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கூலிங் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கூலிங்கு அந்த சில்னஸ்லேயே அப்படியே வந்து நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நமக்கு பஸ்ஸில் ஏறினவுடனே எல்லா பேசஞ்சருக்கும் 500 ml வாட்டர் பாட்டில் இவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 10 மணி ஆகுதுங்க. நம்ம திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அப்படியே இவங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதை நான் ரியர் கேமராலாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கரெக்டாக ஆன் டைமில் தான் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பரான ட்ராவல். ஸோ பழனி டு நமக்கு ஒட்டஞ்சதில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடுலாம் கொஞ்சம் வந்து ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ அது கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேலையெல்லாம் முடிஞ்சு நமக்கு ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளியர் ஆகிடுச்சுன்னா இன்ன டைமிங் வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ரீச் பண்ணிடலாம்.
ஸோ ஒட்டத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்லாம் நீட்டாக இருக்குது. ஸோ ஒட்டத்தில் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இருந்தால் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருந்தாங்க. ஸோ ஒன் வேல மாற்றி மாற்றி நமக்கு வந்து டைவர்ஷன் பண்ணி வரதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வர்றாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைமுக்கு நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சுகாரா ட்ராவல்ஸ் திண்டுக்கல் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இதுதாங்க சுகாரா ட்ராவல்ஸோட ஆஃபீஸு. கரெக்டாக நமக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இவங்களது ரெண்டு சர்வீஸு, ஒன்று பார்த்தீங்கன்னா பழனி டு சென்னை நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நத்தத்துலேருந்து வரும். ஸோ நத்தம் டு சென்னை ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே ரெஸ்ட் ஸ்டாப்புக்காக நமக்கு வடமதுரை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஹோட்டல் ரெஸ்ட் ஸ்டாப் பிரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பழனி டு, ஸோ இந்த ட்ரெயினில் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சாப்பிட்றதுனாலும் சொல்ல இல்லைனாலும் காஃபி குடிக்கிறதுனாலும் சொல்லிட்டு இங்கே குடிச்சிக்கலாம். ஸோ இன்னொரு ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு உளுந்தூர்பேட்டை ரெகுலர் ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குது. சரி வாங்க அப்படியே கேமின் ட்ரைவ் கொண்டாலும் கண்டினியூ பண்ணி போகலாம். மோஸ்ட்டாக இந்த லைனில், அதாவது திண்டுக்கல் பழனி இந்த லைனில் வர பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் நிறுத்துகிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் பஸ்லாம் வருது பாருங்கள்.
டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. நம்ம கரெக்டாக நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஸ்டாப் தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஆல்ரெடி உளுந்தூர்பேட்டைக்கிட்ட. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஸ்ரீ பாலாஜி பவன் சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹைஜீனிக்காக கொஞ்சம் நீட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே தான் சுகாரா ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குவாங்களாம். அண்ட் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் அதாவது திருச்சி வரைக்கும் நம்ம வந்து காட்டியிருக்கோம். ஸோ ட்ராவல் வைஸ் எல்லாமே செம சூப்பராக இருக்குது. அண்ட் சூப்பரான சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பழனி டு சென்னை ரூட்டில் கொண்டு வராங்க. இவங்களுக்கு திண்டுக்கல் வரைக்கும் போர்டிங் இருக்காம். ஸோ ஏதாவது சமயத்தில் வந்து திருச்சி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா போர்டிங் இருக்குமா. ஸோ அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி டிராஃபிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு ஸ்டார்ட் பண்ணி கோயம்பேடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்த்தில் தூங்குறதுக்கும் கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருக்குது. நல்லாவே தூங்கி சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்ட்ராவல் ஷார்ட்ஸ் சென்னை சிட்டிக்குள்ளே நம்ம எங்கே எழுந்திரிக்கமோ அங்கேருந்து நம்ம வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணி வீடியோ வந்து சூப்பராக என் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவாக வந்து நமக்கு காட்டியிருப்ப நினைக்கிறேன். வாங்க அப்படியே கிளம்பலாம். கிளம்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 1 hour ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் சென்னை சிட்டிக்குள்ளே நம்ம வந்து எல்லாமே பண்ணிவிட்டு வீடியோவை என் பண்ணிக்கலாம். இந்த ரூட் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பழனி டு சென்னை, சென்னை டு பழனி பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு அந்த பழனி கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து பழனி போகணுன்னு சொல்லி நினச்சிங்கனாலோ ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண நினச்சினா கண்டிப்பாக வந்து நீங்கள் பெஸ்ட்டு சாய்ஸாக சுகாரா ட்ராவல்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதுமாரி பழனி கோயிலுக்கு போயிட்டு எத்தனை சென்னை போகணுனாலும் சரி, இல்லை மற்ற விஷயத்துக்காக நீங்கள் சென்னை போகணுன்னு நினச்சாலும் சரி, ஸோ பழனி திண்டுக்கல்லேருந்து நீங்கள் சென்னை போக ட்ராவல் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் சுகாரா ட்ராவல்ஸ். ஒரு சூப்பராக இருக்குங்க. கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினல் ரீச் பண்ணிட்டாங்க. கரெக்டாக 5:50 மத்தியான நம்ம இங்கே கிளாம்பாக்கம் வந்தாச்சு. ஸோ இவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராப்பிங் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே போரூர் பெருங்கலத்தூர் போரூர் டோல் வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே கோயம்பேடும் போகிறாங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்ட் போகிறாங்களா ரோஹினி தேக்கிட்டே பார்த்தீங்கன்னா இறக்கி விட்றாங்கன்னு தெரியல. வி பார்க்கலாம், வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ரைடு அண்ட் வந்து நம்ம வந்து தூங்கினது எல்லாமே வந்து செம சூப்பராக இருந்துச்சுங்க. சுகாரா ட்ராவல்ஸ் இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்டான ஆப்ரேட்டராக தான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணி போயிட்டு நம்ம கோயம்பேடில் வீடியோவை என் பண்ணிக்கலாம். போடலையா
ஸோ கேபின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா அசோக் லேலனுடைய சேசிஸ் தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அசோக் லேண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கு நமக்கு டேஷ்போர்ட் டிஜிட்டல் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் கேமராக்குரிய அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் அண்ட் பட்டன்ஸ் எல்லாமே டிரைவர் கண்ட்ரோலில் இருக்கும். அண்டு ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க. மேலே பர்த்து டிரைவருக்காக ஸ்பெஷல் பர்த்து இது. ஃபைனலாக ஒரு 5 மினிட்ஸ் இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேடு ரீச் பண்ணிட்டோம். இவங்களோட லாஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோகிணி தேட்டர் தாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டிசி இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இந்த பக்கம் நம்மளோட சிஎம்பிடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க. ஸோ டிராவல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மொத்தம் பழனி டு சென்னை நமக்கு 482 482 இருக்குதுங்க. டோட்டலாக 9 hours 40 minutes இந்த பஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. பட் இயர்லியே வந்துடுறாங்க, கிலோமீட்டரில் உள்ளே போயிட்டு வந்ததுனால தான் அந்த 5 மினிட்ஸ் இல்லைன்னா இன்னும் இயர்லியாகவே பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் வந்திருப்பாங்க. ஸோ ட்ராவல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த குறையுமே இல்லைங்க. ரெண்டு ரெஸ்ட் ஸ்டாப் நமக்கு கொடுக்குறாங்க, ஒன்று வடமதுரை, இன்னொன்று பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியான க்ரூஸுங்க, டபுள் டிரைவர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டண்டர், மொத்தம் 3 பேர். ஸோ நமக்கு தேவையானது பேசஞ்சருக்கு இருந்தால் தேவை எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து சொல்கிறாங்க. திடீர்னு ரெஸ்ட் ஸ்டாப் கிட்டக்கூட உடனே நிறுத்துறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லாத சூப்பராக தான் இருக்குங்க. அவங்களோட சர்வீஸ் பக்காவாக கொடுத்து வர்றாங்க, சுகாரா டிராவல்ஸ். ஸோ BS6 மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு 80 லாக்குடுங்க. ஸோ 80 பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி வராங்க. ஸோ டிராவல் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. சுகாரா டிராவல்ஸ் பழனி டு சென்னை, சென்னை டு பழனி. நீங்கள் பழனி முருகன் கோயில் போகிறதுக்கு சரி, அங்கேருந்து திரும்பி சென்னை சைடில் வர்றதுக்கு சரி, உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க சுகாரா டிராவல்ஸை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். வீக் டேஸில் ஒரு ரேட் இருக்கும், வீக் எண்ட்ஸில் ஒரு ரேட் இருக்கும், ஃபெஸ்டிவல் சீசன்ஸில் ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பஸ் புக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தன் பை ஃப்ரம் தாமோதரன் டாடா.